da makasih. வாங்க வாங்க உட்காருங்க. என்ன உனக்கு தெரியுமா? என்ன அப்படி கேக்குறீங்க? சரி மாத்தி கேக்குறேன். உனக்கு என்ன தெரியுமா? நல்லாவே தெரியும். இந்த டீ கடைய பிடிக்க நானும் என் கண்ணனும் உங்க ஆபீஸ்க்கு எத்தனை தடவை நடையா நடந்துறோம். அங்க உங்களை பாத்துர்க்கேன். அப்ப நான் சின்ன பொண்ணு. அதான் நான் கவனிக்கல. இந்த மாதிரி வனப்பா பூங்கொடியா இருந்தா அன்னிக்கே நான் கவனிச்சிருப்பேன். நான் இப்டி தான் தமாஷா பேசுவேன். நீ தப்பா எடுத்துக்கத. பரவாயில்லை. அண்ணா இல்லையா? வெளிய போயிருக்காரு. வெள்ள போயிருக்காரா? அப்புறம் வந்தப்புறம் நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். அதனால என்ன? என்கிட்டயே சொல்லுங்களே. நாங்க இங்க ஒரு காலனி கட்டுறோம். தெரியும். அதுக்கு அஸ்திவார வேலை எல்லாம் நடக்குது. தெரியும். இன்னும் 6 மாசத்துக்கு நான் இங்க தான் இருப்பேன். அது தெரியாது. எனக்கு வேளை வேளைக்கு சாப்பிடணும். அதுவும் ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்காது. வீட்டு சாப்பாடு தான். சொல்லுங்க. அதான் கையிலேயே கொண்டு வந்துட்டேன். நான் ரெண்டு நாள் அங்க சாப்பிட்டேன். சாம்பார் சாதத்துல செங்கல் பொடி, தயிர் சாதத்துல சிமெண்ட், பொரியல்ல நர நரன் ஆத்து மணல், மொத்தத்துல சாப்பாடே கலவி ஆயிடுச்சுங்க. நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா மத்தியான வேளை சாப்பாடு இங்க உட்கார்ந்து சாப்பிடுவேன். இதுக்கா இவ்வளவு பிடிக்கே? தாராளமா இங்க உட்கார்ந்து சாப்பிடலாம். அது இல்லீங்க, வீட்டு சாப்பாடை உங்க கடையில வச்சு சாப்பிட்டா அது உங்க கடைக்கு மரியாதை இல்ல. அந்த கவலையில உங்களுக்கு எதுக்கு? நீங்க சாப்பிடுங்க. ரொம்ப தேங்க்ஸ். அந்த கான்ட்ராக்ட்ட நாம எப்படியும் புடிச்சே தீரணும். அதுக்காக எத்தனை லட்சம் வேணும்னாலும் லஞ்சம் கொடுக்க தயாரா இருக்க. கொடுக்க முடியாது சார். ஏன்? கையெழுத்து போற பர்சனல் ஆபீசர் ரொம்ப ஹானஸ்ட் மேன். காலனா லஞ்சம் வாங்க மாட்டாரு. தினமும் எலக்ட்ரிக் ட்ரெயின்ல தான் ஆபீஸ் போறாராம். மத்தியான சாப்பாடு வெறும் மோர் சாதம் தான். பொண்டாட்டி கையால பிசைஞ்சு மந்தாரையில கட்டி தினத்தந்தி பேப்பர்ல சுருட்டி எடுத்துட்டு வராராம். அல்பம். அந்த அல்பத்துக்கு ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்கா? ரேசிங், விமனைசிங், ட்ரிங்கிங் எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. அவரை எந்த விதத்திலயோ மடக்கவே முடியாது. இவெல்லாம் கீ போஸ்ட்ல உட்காந்துட்டு ஏன் தான் நம்ப கழுத்த இருக்கிறானோ? நான் கான்ட்ராக்ட புடிச்சிட்ட. எப்படி? லஞ்சம் கொடுத்துதான். அவர் தான் வாங்க மாட்டாரே. பாருங்களேன், ஒரு ஆள் அனுப்பி சஞ்சீவிய வர சொல்லுங்க. கமின். வணக்கம் சார். வாங்க உட்காருங்க. உட்காரலாங்களா? உட்காருங்க. நான் மிஸ்டர் கோபிநாத் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து வரேன். மிஸ்டர் கோபிநாத் தான் என்ன இங்க அனுப்புனார். நான் தான் அன்னைக்கே அந்த கான்ட்ராக்ட பத்தி விளக்கமா சொன்னேனே. இன்னும் என்ன சந்தேகம்? கொஞ்சம் அடியில பாருங்க, குனிஞ்சு பாருங்க பாருங்க. எல்லாம் உங்களுக்கு தான் கட்டு கட்டா கொடுத்துருக்காரு. கான்ட்ராக்டர் மிஸ்டர் கோபிநாத் பேருக்கே எழுதிருவீங்களா? நான் கூட சொன்னேன் அந்த அதிகாரி லஞ்சம் வாங்க மாட்டாருன்னு. அதுக்கு அவர் சொன்னாரு டேபிளுக்கு மேல கொடுத்தா தான் வாங்க மாட்டாரு, கீழே கொடுத்தா வாங்கிக்குவார்னு. அதனாலதான் நான் கீழே கொடுக்குறேன். ஏங்க, இந்த டேபிளுக்கு கீழே கொடுத்தா வாங்கிக்குவீங்களா இல்ல உங்க வீட்டுல இருக்கிற டேபிளுக்கு கீழே கொடுத்தா வாங்கிக்குவீங்களா? கேட்டா என்னது? ஐ சே கேட்டா. இருங்க, கீழ இருந்து எந்திரிக்க வேண்டாமா? நீ தூதுவனா வந்ததுனால நான் உன்ன போலீஸ்ல ஒப்படைக்கல. மரியாதை இந்த இடத்தை விட்டு காலி பண்ணு சார். ஐ சே கெட் அவுட். மிஸ்டர் வாங்கிக்கிறீங்களா? நோ நோ. உங்க பாஸ் மிஸ்டர் கோபிநாத் கிட்ட சொல்லுங்க, அவர் பேருக்கு தான் இந்த கான்ட்ராக்ட ஃபைனலைஸ் பண்றதா இருந்தேன். எப்போ ஒரு லஞ்சம் கொடுத்து காரியத்தை சாதிக்கும் நினைக்கிறாரோ அப்பவே நான் என் முடிவை மாத்திக்கிட்டேன். ஏன்னா பல மட்டத்திலையும் லஞ்சம் கொடுத்து வேலையில குவாலிட்டியே இல்லாம பண்ணிடுவாரு. ஆகையினால ரெண்டாவது இடத்துல இருக்கிற மிஸ்டர் பாரத்துக்கு தான் இந்த கான்ட்ராக்ட் நாங்க கொடுக்க போறோம். கான்ட்ராக்ட் கையை விட்டு போயிருச்சு. நாம இழந்தது 1 ரூபாய் 2 ரூபாய் இல்ல, 1 கோடி ரூபாய் 10 மில்லியன்ஸ். அப்புறம் எதுக்கு உங்களுக்கு தண்டத்துக்கு சம்பளம்? ஹலோ கோபிநாத் ஹியர். யார் நீங்க? ஊர்ல எல்லாரும் என்ன பாரத் பாரத் கூப்பிடுவாங்க. வாங்கயா எல்லாரும். யோ வாங்கயா. யார் பா? பாரத் பேசுறா. மிஸ்டர் கோபிநாத் இன்னைக்கு ஈவினிங் ஃப்ரீயா இருக்கீங்களா? ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு ஒரு சின்ன பார்ட்டி வைக்கலாம்னு இருக்கேன். காரணம் ஒண்ணும் பெருசா இல்ல. ஒரு பெரிய ஆலமரத்தை பிளேட் இல்ல பிளேடு பாரத் பிளேடுன்னு ஒண்ணு இருக்கு, அதால வெட்டி வேரோட கீழே சாச்சிட்டேன். நான் ரொம்ப சின்ன மனுஷன், என்னை பானையில இருந்து தண்ணி குடிக்க சொன்னீங்க. நீங்க பெரிய மனுஷன், ஃப்ரிட்ஜில இருந்து தண்ணி எடுத்து குடிங்க. ஜில்லுன்னு இருக்கு. ஹாஹாஹாஹா,
எப்படி நான் இந்த கான்ட்ராக்ட்ட புடிச்சேன்னு நீங்க கேக்கலையே அந்த நாணயமான ஆபீசருக்கு லஞ்சம் கொடுத்து தான் புடிச்சேன் என்னடா இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிருக்க அந்த அல்ப நாணயமானம் சொன்னே இல்ல லஞ்சம் வாங்கிருக்கேன் என்ன சத்தம் அதுக்குள்ள பையனை திட்டியாச்சா அவரை திட்டி பிரயோஜனம் இல்ல சார் அந்த லஞ்சத்தை நான் கொடுத்ததா கொடுக்கல மிஸ்டர் கோபிநாத் கொடுக்க சொன்னதா அனுப்பி வச்சேன் மிஸ்டர் கோபிநாத் நான் தான் பெரியவன் யாரும் நினைச்சிட கூடாது அவனுக்கு அப்பனும் பிறந்திருப்பான் அம்மா என் மனசாட்சிக்கு எதிராக சில காரியங்களை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் அந்த கொடூரமான மனுஷனுடைய மனசாட்சியை தட்டி எழுப்பணுங்கிறதுக்காகத்தான் என்ன இது ஏ ராஜினாமா கடிதம் ராஜினாமா கடிதமா ஏன் ஏன் என்னன்னு காரணம் கேட்காம ஏ ராஜினாமாவை ஏத்துக்கிட்டு என்ன அனுப்பி வைக்க உள்ளே வாங்க உங்க ராஜினாமாவை நான் இன்னும் அக்செப்ட் பண்ணல மிஸ்மா இன்னும் நீங்க என்கிட்ட வேலை செய்யறவங்க தான் என் பேச்சை கட்டுப்பட்டு தான் ஆகணும் வாங்க உள்ள வேலை செய்யற இடத்துல நான் நாணயமா நடந்துக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆனா இந்த கம்பெனியில அந்த நாணயத்துக்கு இடம் இல்ல எதை வச்சு அப்படி சொல்றீங்க நீங்க இந்த கான்ட்ராக்ட புடிச்ச விதத்தை வச்சு வியாபாரத்துல போட்டி இருக்கலாம் பொறாம இருக்க கூடாது புத்திசாலி தனம் இருக்கலாம் குறுக்கு புத்தி இருக்க கூடாது தொழில முன்னுக்கு வரணுங்கிற வேகம் இருக்கலாம் வெறி தனம் இருக்க கூடாது நீங்க செய்யறது வியாபாரம் இல்ல மோசடி யுவர் எ பிளட் சக்கர் என்ன சொன்னீங்க மிஸ்டர் கோபிநாத்தோட ரத்தத்தை உறிஞ்சிற கழுகு நீங்க மிஸ்டர் கோபிநாத்தோட ரத்தத்தை உறிஞ்சிற கழுகு நீங்க எனக்கு கொடுத்த பட்டம் ரொம்ப நல்லா இருக்கு உட்காருங்க உட்காருங்க மிஸ்மா ஒரு ஏழை பொண்ணை ஏமாத்தி அவளை நடு ரோட்ல விட்டுட்டு வந்த மிஸ்டர் கோபிநாத்தோட நான் நடத்துற பந்தயத்துல போட்டி இருக்குமா இல்ல பொறாமை இருக்குமா உட்காருங்க அந்த அப்பாவை பொண்ணுகிட்டேன் நானும் நீயும் பழகினதுக்கு என்ன சாட்சி நாம ரெண்டு பேரும் உறவு கொண்டதை யாராவது பார்த்தாங்களான்னு ஈவு இரக்கம் இல்லாம கேட்டுட்டு வந்த அந்த கோபிநாத்தோட நான் நடத்துற போட்டியில புத்திசாலித்தனம் இருக்குமா குறுக்கு புத்தி இருக்குமா உட்காருங்க மிஸ்மா என்ன சொன்னீங்க நான் ரத்தத்தை உறிஞ்சிற கழுகுன்னு சொன்னீங்கல்ல ஒரு ஏமாளி பொண்ணோட ரத்தத்தை மொத்தமா உறிஞ்சிட்டு ஓடி வந்த அந்த மனுஷ மிருகத்தோட ரத்தத்தை நான் ஸ்டாப் பட்டு உறிஞ்சிறேன் அந்த பொண்ணுக்கு அவர் கொடுத்த அசல்ல நான் கொஞ்சம் கொஞ்சமா வட்டியோட திருப்பி கொடுக்கறேன் அமைதியா அடக்கமா அப்பாவியா ஏதோ ஒரு கிராமத்துல மண் சுமத்துக்கிட்டு இருந்து கோபிநாத் கிட்ட தன்னையே பறி கொடுத்து வாழ்க்கையில ஏமாந்து வயத்துல பிள்ளைய சுமந்து 25 வருஷங்கள் அவனை ஆளாக்க பேகாத வெயிலையும் கொற்ற மழையிலையும் படாத பாடுபட்ட அந்த ஜீவன் வேற யாரும் இல்லை ஏ அம்மா தகப்பன் பேர் தெரியாதவங்கிற பட்டத்தை சுமந்துக்கிட்டு இந்த உலகத்துல வந்து குதிச்ச அந்த குழந்தை வேற யாரும் இல்லை உங்க பாஷையில ரத்தத்தை உறிஞ்சிட கழுகு இது ஒரு தாய்க்கு துரோகம் செஞ்ச தகப்பனுக்கும் அந்த தாய் சொல்ல காப்பாற்றணும் துடிக்கிற மகனுக்கும் நடக்கிற ரத்த போராட்டம் இதுல நியாயத்தையும் தர்மத்தையும் எதிர்பார்க்க முடியாது உங்க ராஜினாமா நான் ஏத்துக்கிறேன் கேஷியர் கிட்ட சொல்லி உங்க கணக்கை தீக்க சொல்றேன் உங்க கணக்கு தீக்கப்பட வேண்டிய கணக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க உங்களுக்கு துணையா நான் இருக்கேன் எனக்கு சாப்பிட்ட உடனே ஒரு பழக்கம் கைய கால நீட்டி ஒரு 10 நிமிஷம் படுப்பேன் உள்ள பாய் தலகாணி இருக்கா இருக்கு அப்படியே பக்கத்துல ஒரு விசிறி கொடுத்தா விசிறிக்கிட்டே தூங்குவேன் வாங்க நீயும் வரியா அப்ப விசிறி வேணாம் இடத்த அடைக்கும்